வணக்கம் தணிகை, நான் உங்கள் மணி பேசுகிறேன். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்குது. இப்போ நம்ம இடம் எங்கே இடம் பார்க்க போகிறோம்னா, மாதவரம் பக்கத்தில் ஒரு சூப்பர் சைட்டு, லொக்கேஷன் பேர் அருமதின்னு சொல்லுவாங்க. சைட்டில் 25 வீடு கட்டியிருக்காங்க, நல்ல சைட்டு. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ நம்ம மாதவரத்துலேருந்து பார்த்திங்கன்னா வடம்பெருப்பாக்கன்னு இடம் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது வடம்பெருப்பாக்கம் தான். நம்ம வடம்பெருப்பாக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ரெட்ஹில்ஸ் போய்டும், ரைட்டு நம்ம ரைட் திரும்புகிறோம். ரைட்டு போனால் அருமதினு ஒரு மார்க்கெட் வரும், பஜார் வரும். அந்த பஜார் பக்கத்தில் நம்ம சைட்டு. நம்ம வடம்பெருப்பாக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ரெட்ஹில்ஸ் போயிட்டு ரெட்ஹில்ஸ் பக்கத்தில் டோல்கேட் ஒன்று இருக்கும். டோலுக்கு மேலே ஒரு பைபாஸ் இருக்கும், அதாவது வண்டல் டூ மீஞ்சூர் பைபாஸ் இருக்கும். அந்த மீஞ்சூர் பைபாஸ் மேலே ஏறினீங்கன்னா பக்கத்தில் மெடிக்கல் காலேஜ் இருக்கும், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் இருக்கும். அந்த மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டரில் மாதவரம் இறங்கும். ஊர் பேர் வந்து அருமதின்னு சொல்லுவாங்க. அருமந்தை ஆப்போசிட்டில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க் ஏற்ற மாதிரி லே ஓட்டு சைட்டில் ஒரு 25 வீடு கட்டியிருக்காங்க. சிஎம்டி அப்போ ரரா அப்போடு நல்ல சைட்டு. இப்போ நம்ம வந்து அந்த ரெட்ஹில்ஸ் வழியாக போகாமல் வடபெருபாக்கம் வழியாக போனீங்கன்னா அருமந்தை பஜார். இப்போ நீங்கள் பார்க்குறது அருமந்தை பஜார். இங்கே கனரா பேங்க் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, கோயில் இருக்குது, மசூதி இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது. சைட்டு வழியாக பஸ்ஸு போகும், அதாவது கோயம்பேட்டிலேருந்து பஸ்ஸு போகும், பாரிஸ்லேருந்து பஸ்ஸு போகும், ரெட்ஹில்ஸ்லேருந்து பஸ்ஸு போகும், ஷேராட்டா போகும். இந்த சைட் ரொம்ப ரொம்ப நல்ல சைட்டுங்க, கண்டிப்பாக வாங்கி போடுங்க. ஏன்னா பக்கத்தில் மெட்ரோ வருது, அந்த அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்தில் மெட்ரோ வருது, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சைட்டு என்ட்ரன்ஸ் ஆச்சு, இதுதான் ஆச்சு. இப்போ நம்ம இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்டை பார்த்தா பெட்ரோல் பங்க்கு தெரியும் பாருங்கள், பாரத் பெட்ரோல் பங்க்கு. அதாவது ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பைபாஸு, நல்ல சைட்டு. இந்த ரைட் சைடில் போனால் மீஞ்சூர் போயிடும், லெஃப்ட்டில் போனால் வண்டலூர் போயிடும். இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே போகிறோம். சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு 900 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டிருக்கோம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் வாங்குற மாதிரி இருந்தால் 13,20,000 ரூபாய் வரும். நம்ம முன்பணம் மட்டும் 1 லட்சம் முன்பணம் கட்டிட்டு நம்மளுக்கு ஒரு 6 மாதம் இஎம்ஐ தருவாங்க கம்பெனி சைடில். இல்லைப்பா நான் ரெடி கேஷ் ஃபுல் அமௌண்ட் பண்ணுறேன்னா பத்திர பதிவு பட்டா ஈஸி எல்லாம் கம்பெனி ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க. இல்லை எனக்கு லோன் எதுனா தேவைன்னா எல்ஐசி, எஸ் பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க் லோன் தராங்க. அதாவது ஒரு 70-75%, அதாவது ஒரு 9 லட்சத்துக்கு லோன் வாங்கிக்கலாம். மாதம் 7,000 ரூபாய் எடுத்தனா இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை என்கிட்ட ஒரு பாதி அமௌண்ட் இருக்குது, நான் லோன் போகல, என்கிட்ட ஒரு 6.5 லட்சம் இருக்குன்னா நீங்கள் 6 லட்சம் தரும்போது நாங்கள் பத்திர பதிவு ஃப்ரீயாக பண்ணி தருவோம். மீதி 6,80,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கும், அதுக்கு எம்ஓடி காசு மட்டும் வாங்குவாங்க. ஏன்னா அந்த பேலன்ஸை எம்ஓடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான செலவு ஒரு 5 ரூபாவோ 16 ரூபாவோ செலவாகும். 2% வாங்குவாங்க, ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜஸ் வாங்குவாங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்டு, பக்கத்தில் மெட்ரோ இருக்குது, சைட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, ஜிஎஃப்சி குளோபல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. நம்ம சைட்டு வழியாக ஸ்ட்ரெயிட்டாக தாண்டி போனீங்கன்னா நாகர்கோவில் போயிடும்.